ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ மோகன் ஃப்ரம் கிஷோப் அகாடமி. ஸோ இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சிற்றிலக்கியங்களில் கலம்பகம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதில் நந்தி கலம்பகம் முதன்மையானது. நந்திவர்மனை பாட்டுடை தலைவனாக வைத்து பாடப்பட்டது தான் நந்தி கலம்பகம். இந்த கலம்பகம் அப்படின்னா பல வகை பொருட்களை பற்றி ஒரே செயலில் பாடுறதான் வந்து பார்த்திங்கன்னா கலம்பகம். எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு எக்ஸாம் தள்ளி ஒரு எக்ஸாமுக்கு கலம்பகம் பற்றிய கொஸ்டின்கள் வந்துக்கிட்டே இருக்கும். சரியாக சொல்லணும் அப்படின்னா ஒரு எக்ஸாம் விட்டு ஒரு எக்ஸாம் கண்டிப்பாக கலம்பகம் பற்றி வரும். ரீசெண்டாக நடந்த குரூப் ஃபோரில் கூட பார்த்தீங்கன்னா கலம்பகம் பற்றி ஒரு கேள்வி வந்துச்சு, சரிங்களா? ஸோ கலம்பகம் பற்றிய செயல்கள் புது புக்கில் இடம்பெறல, பழைய புத்தகங்களில் மட்டும் ஒரே ஒரு இடத்துல நந்தி கலம்பகம் பற்றி கொடுத்துருக்காங்க. நந்தி கலம்பகம், நந்தி மன்னனின் வீரம். பதிதொரு புயல் பொழிதரு மணி பனைதரு பருமணி பகரா நெற்கதிர் தொகு வறுபுணல் கரைபொரு திளிதரு காவிரி வளநாடா நிதிதரு கவிகையும் நிலமகள் உரிமையும் இவை இவை உடை நந்தி மதியிலை அரசர் நின் மலரடி பணிகிலர் வானகம் ஆழ்வாரே. பதிதொரு புயல் பொழிதரு மணி. பதி அப்படின்னா ஊரு, ஊர்தோறும். புயல் அப்படிங்கிற இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா மேகங்கள். ஊர்தோறும் மேகங்கள் சொரிகின்ற மணிகளையும் புயல் மொழி தரு மணி. அதாவது புயல் வந்து என்ன மணியை தருகிறது? மழை துளிகளை தருகிறது. ஸோ அந்த மாதிரி மணிகளையும் பனை தரும் பருமணி பகரானர்க்கு. பனை அப்படின்னா மூங்கில். ஸோ மூங்கில் தந்த பெரிய முத்துகளை கொண்டு பகரா நெற்கதிர் தொகுப்பு. கதிர் தொகுப்பு அப்படின்னா நெற்கதிர்களை தொகுத்து கொண்டு வருகின்ற நீர், வறு புனல் புனல்னா நீர், வருகின்ற நீர் கரை பொறுதலி தரு காவிரி வளநாடா. ஸோ இந்த மாதிரி மேகங்கள் தருகின்ற மணிகளையும், மேகங்கள் தருகின்ற மணிகள்னா என்ன, மழை நீர், அந்த மழை நீரையும் மூங்கில்கள் தருகின்ற பெரிய முத்துக்களையும் நெற்கதிரை கொண்டு வரக்கூடிய அந்த நீரையும் கொண்ட காவிரி வளநாடு, காவிரியின் வளம் பொருந்திய நாட்டுடையனே அப்படின்னு நந்திவர்மன் சொல்றாங்க. நிதி தெரு கவிகையும். நிதி அப்படின்னா செல்வம், செல்வத்தை தருகின்ற குடையும். கவிகை அப்படின்னா குடை, செல்வத்தை தருகின்ற குடையும் நிலமகள் உரிமையும். பூமாதேவி இருக்காங்க இல்லையா, ஸோ பூமி தாயையும் அவள் கொடுக்கிற உரிமையும் இவை உடைய நந்தி மதியிலே அரசன். ஸோ இவைகளெல்லாம் உடைய நந்தி மன்னனே மதியிலை அரசர் நின் மலரடி பணிகளர் வானகம் ஆழ்வாரே. அதாவது மதியில்லாத அரசர்கள் உன்னோட தாமரை மலர் போன்ற திருவடுகளை வணங்காதவராகி வணங்காமல் விட்டுட்டாங்க அப்படின்னா எப்படியும் அவர்கள் உன்னால் கொல்லப்படுவார்கள், உன்னால் இறந்துருவாங்க. ஸோ அவங்க வானகம் ஆழ்வாங்கன்னா வானத்தில் போய் தேவருலகத்தில் தேவர்களாக மாறிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது உன் பாத அடிகளை வணங்காத அரசர்கள் உயிரோடு இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நந்திவர்மனோட வீரத்தை சொல்கிறாரு. சொல்லும் பொருளும். இந்த இடத்துல புயல் அப்படின்னா மேகம், பனைனா வந்து பார்த்திங்கன்னா மூங்கில். ஸோ ரெண்டு சுழி வந்துச்சுன்னா பனை மரம், இந்த மூணு சுழி வந்துச்சுன்னா மூங்கில் மரம். பகராது அப்படின்னா கொடுத்து, பொருது அப்படின்னா மோதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நிதினா செல்வம் உங்களுக்கு தெரியும், புனல்னா நீர், கவிகை அப்படின்னா குடை, ரொம்ப முக்கியம், புதுசாக இருக்கு இல்லையா. வானகம் அப்படின்னா தேவருலகம். ஸோ திணை, இது என்ன திணை அப்படின்னா பாடாந்திணை. அதாவது ஒருவரின் புகழ்களையும் வீரச் செயல்களையும் புகழ்ந்து பாடுற திணை எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா பாடாந்திணை. இதில் யாரோட புகழையும் வீரச் செயலையும் புகழ்ந்து பாடியிருக்காங்கன்னா நந்திவர்மனோட வீரச் செயல்களை. தமிழ் கூறும் நல்லுலகத்துக்கு இந்நூலை வழங்கியவரின் பெயரும் ஊரும் அறியப்பெறவில்லை. ஸோ நந்தி கலம்பகத்தை எழுதினவர் யார் அப்படிங்கிறது தெரியல. ஸோ இதில் நூற்குறிப்பு கொடுத்துருக்காங்க. நந்திவர்மனின் பெருமையை போற்றும் நூலாக இது திகழ்கிறது. பல்லவவர்மன் மூன்றாம் நந்திவர்மனை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பெற்ற கலம்பகம் ஆதலின் நந்தி கலம்பகம் என பெயர் பெற்றது. ஸோ இதிலோட பாட்டுடை தலைவன் யார்? மூன்றாம் நந்திவர்மன், பல்லவ மன்னவனான மூன்றாம் நந்திவர்மன். இந்நூலின் காலம் கிபி 9வது நூற்றாண்டு. கலம்பக நூல்களில் இதுவே முதல் நூல், ரொம்ப முக்கியமான பாயிண்ட். கலம்பக நூல்களில் முதலாவதான நூல் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நந்தி கலம்பகம். ஸோ இந்த பேரா இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 முக்கியமான பேரா. ஊறுப்பட்ட டிஎன்பிசி கேள்விகளில் கேட்கப்பட்ட கேள்விகள். கலம்பகம் 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று. பல வகை பொருள்களை பல வகை பாடல்களை கலந்து இயற்ற பெறும் நூல் கலம்பகம். அதாவது கலந்திருக்கு,
கம்பைன்டு நிறைய பொருள்களை பற்றியும் பல வகை பாடல்களை பற்றியும் கலந்து இயற்றப்பெறும் நூல் வந்து கலம்பகம். இதுக்கு பார்த்தீங்களா, இதை என்ன பிரிப்பாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, களம் கூட்டல் பகம் கலம்பகம். களம் என்றால் 12, பகம் என்றால் 6. மொத்தம் எத்தனை உறுப்புகள்? 18 உறுப்புகள். எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 TNPSC தேர்வுகளில் இந்த களம் கூட்டல் பகமும், களம்னா என்ன பகம்னா என்ன மொத்தம் எத்தனை உறுப்புகள்னு அடிக்கடி கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியம், படித்து வச்சுங்க. ஸோ இதில் மொத்தம் 18 உறுப்புகள். அந்த உறுப்புகள் என்னென்னா, புய வகுப்பு, அம்மானை, கார், ஊசல், இரங்கல், மரம், தலை, தவம், சித்து, பான், கைக்கிளை, தூது, வண்டு, குரம், காலம், மாதங்கி, களி, சம்பிரதம். சரிங்களா, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்குது, பட் அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் அவசியம் இல்லை. அதே மாதிரி இந்த 18 நீங்கள் மனப்பாடம் பண்ணணுமா தேவையில்லை. இந்த களம்னா 12, பகம்னா 6, மொத்தம் 18 உறுப்புகள், களம் கூட்டல் பகம் கலம்பகம். ஏன்னா இந்த இது வந்து நீங்கள் எத்தனை தடவை படித்தாலும் கொஸ்டினில் பார்க்கும்போது களம் கூட்டல் பகமா இல்லை கலப்பு கூட்டல் பகமா இல்லை களம் கூட்டல் கலப்பகமா அப்படிங்கிற மாதிரி குழப்பங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த பேரா வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி 18 உறுப்புகளையும் கலந்து பாடப்படுவதனால தான் கலம்பகம் அப்படிங்கிற பேர் இதில் இடம்பெற்றிருக்கு. இலக்கியங்களில் கலம்பகம் பற்றிய பாடல் இந்த ஒரே ஒரு பாடல் தான், அதுவும் ஓல்டு புக்கில் இருக்குது. அதனால் இந்த பாடலை தெளிவாக படிச்சுக்கிங்க. சரிங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த வீடியோ பதிவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.